ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வித் ஃபேஷன். மழைக்காலம் வந்துட்டாலே ரோஜா செடியில் துளிர்கள் நல்லாயிருக்கும், பூ கூட பூக்கும். ஆனால் அந்த மழைக்காலத்தின் செடியை காப்பாற்றி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய செடிகள் பட்டு போயிடும், வேரழுகள் பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வரத்தால் அப்படி இருக்கிற செடிகளை எப்படி நல்லா காப்பாற்றி கொண்டு வரலாம். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் இந்த சிம்பிளான டிப்ஸும் இந்த உரத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் செடியை ரொம்ப சீக்கிரமே காப்பாற்றி கொண்டு வரலாம். நல்லா செழிப்பாகவும் இருக்கும், துளிர்கள் நல்லா எக்கச்சக்கமாக வச்சுட்டு மொட்டுக்கள் கூட அதிகமாக வச்சுட்டே இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடி எல்லாமே நல்லா செழிப்பாக துளிராக அதிகமாக இருக்குது. இதுக்கு நான் இந்த சீசனில் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னா இந்த உரம் நான் கொடுக்கறது உண்டு. தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருந்தாலும் மழை இல்லாத நேரம் போல் ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். மண்பகுதியில் கொடுங்க, செடிங்களுக்கு மேலெலாம் கொடுக்க தேவையில்லை. வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயுடைய திப்பி தான் எடுத்துக்க போகிறோம். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த திப்பியை தூக்கி போடுவோம்ல, அதை போடாமல் அது கூட வேப்பம் புண்ணாக்கு இருக்குல்ல அதை சேர்த்துக்கணும். ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் சூடு தன்மை இருக்கும். இந்த மழைக்காலத்துக்கு நிறைய பூச்சிகள் அதிகமாக வரும். மண்ணில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான பூச்சிகள் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் வேரழுகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கிறது உண்டு. இந்த வேப்ப முன்னாக்கோட சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு உருண்டை அளவுக்கு ஒரு ஒரு செடியில் கொடுத்துருவேன். உங்ககிட்ட இது கூட வேப்ப முன்னாக்கு இல்லை அப்படின்னா தொழு உரம் இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தொழு உரம் கொஞ்சம் சூடானது, மண்ணில் செடிங்களுக்கு தேவையான அந்த சூட்டுத்தன்மை இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, இதை வந்து மண் பகுதியில் தான் கொடுக்கணும், மேலெல்லாம் தெளிக்கக்கூடாது. இது கொடுத்துட்டு வரும்பொழுது பாருங்கள் செடி வந்து நல்லா செழிப்பாக இருக்கும். பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், பெருசாக நிறைய ஸ்பைடர் பூச்சி, ஏஃபிட்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த பூச்சிங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த வேப்ப புண்ணாக்கு கசப்பு ஸ்மெல்லுக்கும் வராமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை வெயில் காலம் இருக்கும் பொழுதே வேப்ப இலையெல்லாம் நீங்கள் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போகக்கூடிய பழ கொட்டைகள் இருக்குல்ல, அதை கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தர்பூசணியோட கொட்டை, சீதாப்பழம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கக்கூடியது. இதை நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா அதையும் பவுடர் பண்ணி அந்த சீசனில் கொடுத்துட்டு வருவேன். செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், பூச்சி தாக்கத்து பெருசாக இருக்காது, வேரழுகள் பிரச்சனை இருக்காது. நம்ம வச்ச செடியை காப்பாற்றி கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நான் தொழு உரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது செடி நல்லா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எவ்ரி இயர் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்கிறது உண்டு. மழைக்காலத்தில் தொட்டியில் தண்ணி அதிகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னு தண்ணி தேங்கியிருந்தால் செடி சீக்கிரமே பட்டு போயிடும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ட்ரைன் செல் மேட்டோ இல்லை ஏதாவது கட்டை மேலே தூக்கி வச்சுருக்கும் பொழுது செடி வந்து நல்ல தண்ணி வடிஞ்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உலர்ந்த தன்மையாக இருக்கணும். மழை தொடர்ந்து பெஞ்சால் கூட மண் வந்து ரொம்ப இறுக்கி போய் அப்படியே இந்த தொட்டி முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் கொக்கோபீட் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக நல்லா மக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். செம்மண் முக்கியமாக போட்டிருப்பேன். இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈரப்பதம் நிறைய இருந்திருக்கவே இருக்காது. நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you. Bye-bye.